ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமாபஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சினிமா விகடன் யூடியூப் சேனலை பற்றினாக்கா நம்ம ஜெயிலர் படத்தோடைய ஒரு முக்கியமான நடிகை மிர்னா மேனன் அவர்கள் பற்றினாக்கா பேட்டி கொடுத்துருக்காங்க. ஜெயிலர் படத்தோடைய எக்ஸ்க்ளூசிவான பேட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஜெயிலர் படம் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட நடிக்கிறதாக்கா யாருக்கு தான் பிடிக்காது, இவங்களும் அந்த மாதிரி தான் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்திருக்காங்க. ஸோ ரஜினி சாரோட படத்தில் கமிட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுவும் ரஜினி சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் வந்து ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அவர் கூட மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து ராஜ்குமார் சார் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க எனக்கு அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும், சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவலுங்க. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் தான் அவர் வந்து ஸ்டைலிஷாக பண்ணுறாரு, ஹேண்ட்ஸமாக அவர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது, அவருக்கு டவுன் டு தி எர்த் அவர் இயல்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹேண்ட்ஸம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலிஷ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சும்மா அப்படி கையசிச்சாலே அப்படி நம்ம ஆணு ஆய பிறந்து நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் கூட பேசினா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருடைய ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சின்சியராக இருக்கும், நம்ம வந்து அவர்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கணும். ஸோ படத்தை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருப்போம், ஆன் ஸ்க்ரீனில் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வல்ஸ் பிளாக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சிருச்சு, செம கூஸ்பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர் எல்லாருமே வெறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ உடனே அந்த ஆங்கர் சொல்கிறாங்க, பசங்களை வெறுப்பேற்றாதீங்கம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின் போது, வெயிட் பண்ணுங்க இன்னும் ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னும் நிறைய டைம் இருக்குது படத்தை பற்றி பேசுகிறதுக்கு, செமையாக வந்திருக்கு படம் அவுட்புட் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கரமாக அந்த வெறுப்பேற்றுறாங்க. எப்படா இந்த படத்தை பார்ப்போன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஏறுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அட்லீஸ்ட் April 14 எனக்கு எதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கும் போது அடுத்த அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் April 14 அன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் வருது. அதுவும் இல்லாமல் இந்த வீக்கெண்ட் முழுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ அப்டேட்ஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களா சன் பிக்சர்ஸ், எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணி எப்படி கொண்டு வரப்படணும் தெரியல. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததான் அவங்க என்ன மெட்டீரியல் ப்ரொமோஷனுக்கு என்ன மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணாலும் சரி, அது வந்து மறுபடியும் ஒரு போஸ்டாக வந்தாலும் சரி, இல்லை ஒரு டீசர் கட் மாரி வந்தாலும் சரி, இல்லை வந்து சின்னதாக ஏதாவது மேக்கிங் வீடியோ மாரி வந்தாலும் சரி, என்ன மெட்டீரியல் அவங்க ரிலீஸ் பண்ணாலுமே அதை கூட சேர்த்து இந்த படத்தோடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இந்த வீக்கெண்டில் அப்படின்றதான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட். எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.